திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பல விஷயங்கள், ஒரு பிரதமராக இருந்து பிரதமர் கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ற மாதிரியான விஷயங்கள், ஒரு மாநில கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லக்கூடிய விஷயங்கள் சாத்தியமா? இல்லை, அதாவது கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாதவங்க வானத்தில் ஏறி வைகுண்டத்துக்கு போகிற மாதிரி இவர் வந்து ஒரு துணை பிரதமர் கனவுல மேந்து கொண்டிருக்கிறார். அங்கே துணை பிரதமர் ஆகிட்டா இங்கே உதயநிதியை முதலமைச்சராக்கிட்டு ஜாபர் சாதிக்க வேணால் துணை அமைச்சராக்கிட்டு இப்படி போயிடலாங்கிற மாதிரி இவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் இந்த இது வந்து சொல்ல முடியும். நீங்கள் மத்திய அரசில் 20 வருஷம் இருந்தீங்களே, இவர் விபி சிங் பீரியட்லேருந்து ஆரம்பித்து ஐக்கிய குஜரால் பீரியட்லேருந்து தேவகோடா பீரியட்லேருந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து வாஜ்பாய் அமைச்சரவையிலேருந்து நீங்கள் ஒவ்வொரு இதுலேயும் வந்தீங்களா, ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசில் 2004 to 2013 வரைக்கும் அந்த ஒரு 10 ஆண்டுகள் இப்படி இருந்தீங்களே, நீங்கள் அன்னைக்கு வந்து இந்த தமிழக நலன் சார்ந்து நீங்கள் ரயில்வேக்கு தனி பட்ஜெட் அமைப்போம்னு சொல்லி ஒரு அடுத்த வடையை சுட்டிருக்கிறாரு. ரயில்வே துறையை நீங்கள் கேட்டு வாங்கியிருக்கலாம்ல, தமிழகத்திற்கு இன்றைக்கி வந்து வந்தே பாரத் ரயிலில் எல்லா ஊருக்கும் விட்டுருக்கலாமே. ரயில்வே துறையை நீங்கள் கேட்கலையே, லல்லு பிரசாத் யாதவ் பர்டிகுலராக ரயில்வே துறையை எங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி இன்றைக்கு வந்து இந்திய ரயில்வேயில் 500,000 பேர் பீகாரிகள் வந்து வேலையில் இருக்காங்க. செய்திருக்கலாமே, மக்களின் நலன் சார்ந்து நீங்கள் உண்மையாக அந்த வடையெல்லாம் உண்மையாக சொல்கிறீங்கன்னா அப்படி பண்ணியிருக்கலாமே.